சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் 44வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு உலக பொதுமறையான திருக்குறள் புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் வட்டத்தில் வெடியரசம் பாளையம் அரசின உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு உலக பொதுமறை நூல் திருக்குறள் புத்தகங்களை திமுகவினர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வெடியரசம் பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பி வசந்தா அனைவரையும் வரவேற்றார். இவர் உயர்நிலைப் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகின்றது. சுமார் 701 மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் பயின்று வருகிறார்கள். திருக்குறள் புத்தகங்கள் வழங்கும் விழாவிற்கு ஏற்பாடு செய்து புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கிய விழா ஏற்பாட்டாளர்கள் திமுகவைச் சேர்ந்த முருகேசன், ஆலாம்பாளையம் 6வது வார்டு செயலர் மற்றும் 1வது வார்டு சங்கீதா ஆறுமுகம் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்ததாக கூறினார். பள்ளிபாளையம் திமுக ஒன்றிய செயலர் யுவராஜ் மற்றும் எம் வெங்கடாச்சலம், அக்ரஹாரம் பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டும் ஆசிரியர் பெருமக்களும் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் திருக்குறள் புத்தகங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பள்ளியம்பாளையம் ஒன்றிய செயலர் யுவராஜ், எஸ் பாலு முன்னாள் சேர்மன், கார்த்திக்ராஜ், ஆலம்பாளையம் பேரூர் செயலர் மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள், மாவட்ட விவசாய அணியின் துணை அமைப்பாளர்கள், மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர், வார்டு செயலாளர்கள், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மதிமுக காங்கிரஸ் கட்சியினர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.